சென்னையில் ஆன்லைன் வகுப்பில் பாலியல் தொல்லை கொடுத்ததாக கைது செய்யப்பட்ட தனியார் பள்ளி ஆசிரியரை 14 நாட்கள் சிறையில் அடைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை கே கே நகரில் உள்ள PSBB பள்ளி மாணவர்களுக்கான ஆன்லைன் வகுப்பில் ராஜகோபாலன் என்ற ஆசிரியர் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார் எழுந்தது. இதையடுத்து நேற்று அவரை கைது செய்த காவல்துறையினர் அவரது செல்போன் மற்றும் லேப்டாப்பை பறிமுதல் செய்தனர். விசாரணையில் கடந்த 5 ஆண்டுகளாகவே மாணவிகளுக்கு பாலியல் ரீதியான குறுஞ்செய்திகளை அனுப்புவது போன்ற செயல்களில் ஈடுபட்டு வந்ததாக அவர் வாக்குமூலம் அளித்துள்ளார். இதனிடையே முன்னாள் மாணவி அளித்த புகாரின் பேரில் போக்சோ தொழில்நுட்பத்தை தவறாக பயன்படுத்துதல் உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் ராஜகோபாலன் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். தொடர்ந்து சென்னை விருகம்பாக்கத்தில் உள்ள மகிழா நீதிமன்ற நீதிபதி முகமது ஃபாரூக்கின் வீட்டில் இன்று காலை நேரில் ஆஜர்படுத்தப்பட்டார். அங்கு ராஜகோபாலனை 14 நாட்கள் சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டார். இதையடுத்து அவர் புழல் சிறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். முன்னதாக ராஜகோபாலனுக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டதில் அவருக்கு தொற்று இல்லை என்பது தெரியவந்துள்ளது. இதனிடையே கைதான ராஜகோபாலன் பள்ளியின் வாட்ஸ்அப் குழுவிலேயே ஆபாச குறுந்தகவல்கள் மற்றும் வீடியோக்களை பதிவிட்டது காவல்துறையினரின் விசாரணையில் தெரியவந்துள்ளது. இது தொடர்பாக தெரிந்து இருந்தும் தவறை தடுக்காமல் ராஜகோபாலன் மீது உரிய நடவடிக்கை எடுக்காமலும் பள்ளி நிர்வாகம் செயல்பட்டது ஏன் என கேள்வி எழுந்துள்ளது. மேலும் ராஜகோபாலன் மீது மாணவிகளின் பெற்றோர் அளித்த புகாரை பள்ளி நிர்வாகம் மறைத்ததாகவும் காவல்துறைக்கு சந்தேகம் எழுந்துள்ளது. இதையடுத்து PSBB பள்ளி நிர்வாகத்திற்கு சம்மன் அனுப்பி விசாரணை மேற்கொள்ள காவல்துறை முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. காவல்துறையினர் தீர விசாரித்து முடித்த பிறகு குற்றச்சாட்டுகள் உறுதியானால் குறிப்பிட்ட ஆசிரியர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என பள்ளிக்கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். மேலும் மாணவிகளுக்கு ஆசிரியர்கள் மூலம் பாலியல் தொல்லை நேர்ந்தால் புகார் அளிக்க தனி அமைப்பு ஏற்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். ஏற்கனவே ஆன்லைன் கைட்லைன்ஸ் நம்ம ஒன்று கொடுத்துருக்கோம். அது என்னென்னா நாங்கள் ப்ராப்பராக வந்து யாருமே அதை வந்து அதை ஃபாலோ பண்ணலன்னு தெரியுது இதை பார்க்கும் பொழுது. சார், கண்டிப்பாக அந்த ஆன்லைன் கைட்லைன்ஸ் என்னங்கிறது வந்து மீண்டும் ஒரு முறை வலியுறுத்தி இதெல்லாம் பக்காவாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணு நாங்கள் சொல்கிறதுக்கு இருக்கிறோம். நாங்கள் கண்டிப்பாக ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இது இன்றைக்கி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போனாலும் அவங்க அதை தீர விசாரித்து, ஏன்னா அவங்க விசாரிக்க இருக்கிறதுல நான் பேசுகிறது வந்து எந்த தடையாக இருந்துவிடக்கூடாது. அவங்க விசாரித்து அதுக்கான நல்ல ஒரு முடிவை கண்டிப்பாக சம்மந்தப்பட்டவர்கள் மேலே இந்த ஆக்ஷன் எடுக்கப்படும். நீட் தேர்வு வேண்டாம் என்பதில் தமிழக அரசு உறுதியாக இருப்பதாக பள்ளிக்கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். சென்னை தலைமை செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு கூறினார். பத்திரிகையில் கூட கொஞ்சம் வேற மாதிரி இருந்துச்சு, பட் அதுக்கு இப்போ பிறகு திருத்தப்பட்டதுங்க. கோச்சிங் கொடுத்துருந்தாங்க ஒரு நிறுவனம் மூலமாக கொடுத்துருந்தாங்க, இப்போ ஸ்டாப் ஆகிருக்கு, அது கண்டினியூ ஆகுமா இல்லையா? நம்ம அரசு நம்ம சட்டமன்றம் எப்போ கூடுதோ அதற்கான தீர்மானம் வரும்போது அதுக்கான பதில் சொல்லுவோம். அதான் சொன்னேன், சட்டமன்றம் எப்போ கூடுதோ அன்றைக்கு என்ன தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறதோ அதை பேசுங்க. இந்நிலையில் பாலியல் புகார் தொடர்பான விசாரணைக்கு பத்மசேஷாத்ரி பாலபவன் பள்ளியின் முதல்வர் கீதா கோவிந்தராஜ், தாளாளர் ஷீலா ராஜேந்திரன் ஆகியோர் ஆஜராகினர். கே கே நகர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் அவர்களிடம் தியாகராய நகர் சரக காவல் துணை ஆணையர் ஹரிகிரண் விசாரணை நடத்தினார். பாலியல் புகார் மீது இதுவரை மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை உள்ளிட்டவை குறித்து காவல்துறையினர் கேள்வி எழுப்பினர். பத்மசேஷாத்ரி பள்ளி விவகாரத்தில் பாலியல் துன்புறுத்தல்கள் குறித்து மாணவிகள் புகார் அளிக்கலாம் என்று பெண்களுக்கு எதிரான குற்றத்தடுப்பு பிரிவு துணை ஆணையர் ஜெயலட்சுமி அறிவித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து முன்னாள் மாணவிகள் பலரும் புகார் அளித்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதையடுத்து காவல்துறையினர் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். பத்மசேஷாத்ரி பாலபவன் பள்ளி விவகாரம் தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்ட ஆசிரியர் உள்ளிட்ட 5 பேர் ஆஜராகி விளக்கம் அளிக்க குழந்தைகள் நல பாதுகாப்பு ஆணையம் சம்மன் அனுப்பியுள்ளது. இது தொடர்பாக குழந்தைகள் நல பாதுகாப்பு ஆணையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பாலியல் விவகாரம் குறித்து செய்தி வெளியானதும் பள்ளிக்கு சென்று அனைத்து விவரங்களையும் சேகரித்து அறிக்கை அளிக்குமாறு மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் சூரியகலா கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் விசாரணைக்கு பள்ளி நிர்வாகம் எந்தவித ஒத்துழைப்பும் வழங்கவில்லை. இதேபோல ஆசிரியருக்கு எதிரான தகவல்களை வழங்க பள்ளி மாணவிகள் மறுத்துவிட்டதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் அனைத்து விவரங்களையும் சேகரித்து அறிக்கையாக அனுப்ப கே கே நகர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் அறிவுறுத்தியுள்ளார்.
இந்த அறிக்கையின் அடிப்படையில் குற்றம் சாட்டப்பட்ட ஆசிரியர், பள்ளியின் முதல்வர் மற்றும் நிர்வாகி, முதன் முதலாக இந்த செய்தியை பதிவேற்றம் செய்தவர், முதன்மை கல்வி அலுவலர் ஆகிய 5 பேரும் அடுத்த மாதம் 4 தேதி காலை 11 மணிக்கு ஆஜராகி விளக்கம் அளிக்குமாறு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளதாக குழந்தைகள் நல பாதுகாப்பு ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் தங்களது பள்ளியில் பாலியல் தொடர்பான சம்பவங்கள் ஏற்பட்டிருந்தால் அதுகுறித்து மாணவர்கள் புகார் அளிக்கலாம் என்று செட்டிநாடு வித்யாஸ்ரம் பள்ளி அறிவித்துள்ளது. செட்டிநாடு பள்ளி ஆசிரியர்கள் குறித்து சமூக வலைதளங்களில் சிலர் கருத்துக்களை பதிவு செய்து வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து 2018 ஆண்டு முதலே பாலியல் புகார்கள் குறித்து விசாரிக்க குழு அமைக்கப்பட்டிருப்பதாக பள்ளி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதில் பாலியல் சம்பவங்கள் மற்றும் அதனால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்த விவரங்களுடன் புகார் அளிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் ஆதாரமற்ற புகார்களை தெரிவிக்கக்கூடாது என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. ஊரடங்கு சூழலில் நகரங்களைப் போன்று கிராமங்களுக்கும் வாகனங்கள் மூலம் காய்கறிகளை கொண்டு சேர்க்க அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார். நடமாடும் காய்கறி வாகனங்களில் முட்டை, பிரெட், மளிகைப் பொருட்களை விற்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் MR K Panneerselvam தெரிவித்துள்ளார். தளர்வுகளற்ற முழு ஊரடங்கு சமயத்தில் அத்தியாவசியப் பொருட்களை விநியோகிப்பது தொடர்பாக முதலமைச்சர் MU K Stalin தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் அமைச்சர்கள் துரைமுருகன், MR K Panneerselvam ஆகியோருடன் துறைசார் அதிகாரிகள் பங்கேற்றனர். முழு ஊரடங்கின் போது காய்கறி போன்ற அத்தியாவசியமான பொருட்கள் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய முதலமைச்சர் அறிவுறுத்தினார். கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த வேளாண் அமைச்சர் MR K Panneerselvam, தமிழகம் முழுவதும் திங்கட்கிழமை 6,296 வாகனங்கள் மூலம் 4,900 மெட்ரிக் டன் காய்கறிகள், பழங்கள் விற்பனை செய்யப்பட்டதாக கூறினார். நடமாடும் காய்கறி வாகனங்களின் எண்ணிக்கை 13,096 அதிகரிக்கப்பட்டுள்ளதாக கூறிய அமைச்சர், விவசாயிகளின் உற்பத்தி பொருட்களை சந்தைப்படுத்த அரசு அதிகாரிகள் உதவ வேண்டும் என வலியுறுத்தினார். முதல்வர்கள் ஆய்வு செய்து இன்னும் எளிமையாக கிராம அளவில் கொண்டு செல்ல வேண்டும், கிராம அளவில் கொடுக்க வேண்டும் என்று, நகரப்பதி மட்டுமல்லாமல் கிராம அளவில் கொண்டு செல்ல வேண்டும் என்று அறிவுரை வழங்கியிருக்கிறார்கள். காய்கறிகள் அங்கங்கே முட்டைகள், அது அங்கே உள்ள மளிகை பொருட்கள் எல்லாம் கொண்டு செல்ல வைக்கிறோம். சென்னை KK நகர் பகுதியில் மாநகராட்சி மற்றும் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பு சார்பில் நடமாடும் வாகனங்கள் மூலம் காய்கறி விற்பனை தொடங்கியது. இதனை அமைச்சர் சேகர்பாபு தொடங்கி வைத்தார். இது போன்ற வியாபாரம் செய்பவர்கள் விரும்பி நாங்கள் வியாபாரம் செய்கிறோம் என்று முன்வந்தால் அவர்களுக்கு உண்டான அனுமதி அட்டையையும் வழங்குகின்றார். அவர்களுக்கு காவல்துறையிடமும் அனுமதி பெற்று தந்து சீராக மக்களுக்கு அனைத்து வகையான உணவுப் பொருட்களும் கிடைப்பதற்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் வழிகாட்டுதலில் சென்னை மாநகராட்சி ஆணையாளர் அவர்கள் வழிவகுத்திருக்கின்றார். மதுரையில் நடமாடும் காய்கறி வாகனங்களை ஆய்வு செய்த வணிக வரித்துறை அமைச்சர் மூர்த்தி, காய்கறிகளின் விற்பனை விலையில் ஏதாவது தவறு நேர்ந்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்தார். தவறு நடக்கும் பட்சத்தில் அது விலையை ஒரே மாதிரி வைத்திருக்காங்க மாவட்ட நிர்வாகம். எங்கேயாவது தவறு நடந்தால் உடனடியாக அது தவறு செய்வர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும். மாவட்டம் முழுவதும் எத்தனை வாகனங்கள்? 500. நாமக்கல்லில் உள்ளாட்சி நிர்வாகம் சார்பில் 80 வாகனங்களில் காய்கறி விற்பனை செய்யப்படுகிறது. குறைந்த விலையில் தரமாக காய்கறிகளை மக்களின் வீடுகளுக்கே கொண்டு சேர்ப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். ஆரணியில் இயக்கப்படும் 35 நடமாடும் காய்கறி வாகனங்களை மண்டல இணை இயக்குநர் விஜயகுமார் ஆய்வு செய்தார். மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார்கோவில் ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஊராட்சிகளில் வீடுகளுக்கே சென்று காய்கறிகளை விற்பனை செய்யும் வாகனங்களை MLA நிவேதா முருகன் தொடங்கி வைத்தார். இதனிடையே சென்னையில் 3 சக்கர வாகனம் மற்றும் தள்ளுவண்டி மூலமாக காய்கறி பழங்கள் விற்பனை செய்யும் வாகனங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டால் புகார் அளிக்க தொலைபேசி எண்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. மேற்குவங்கம் மற்றும் ஒடிசாவை மிரட்டும் யாஸ் புயல் நாளை காலைக்குள் கரையை கடக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிழக்கு மற்றும் மத்திய வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக மாறியது. யாஸ் என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த புயல் அடுத்த 12 மணி நேரத்தில் அதிதீவிர புயலாக ஒடிசாவின் தர்மா துறைமுகம் அருகே நாளை காலை கரையை கடக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அப்போது மணிக்கு 165 கிலோமீட்டர் வேகத்தில் சூறை காற்றுடன் கனமழை பெய்யும் என்பதால் மேற்குவங்கம், ஒடிசா மற்றும் ஆந்திராவின் கடலோர பகுதிகளில் பலத்த சேதம் ஏற்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. யாஸ் புயல் காரணமாக கனமழை பெய்து வருவதால் கடலோர கிராம மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். சில பகுதிகளில் ஆட்டோக்கள் மூலமும் மீட்புப் படையினர் மக்களை அப்புறப்படுத்தினர். ஒலிபெருக்கி மூலமும் புயல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. ஒடிசாவின் பாரத்தீப் பகுதியில் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது.
ஒடிஷாவின் கேந்திரப்படா மாவட்டத்தில் உள்ள தல்சுவா பகுதியில் 91 வயது மூதாட்டி ஒருவரை மீட்பு படையினர் டோலி கட்டி பாதுகாப்பாக நிவாரண முகாமிற்கு அழைத்துச் சென்றனர். இதனிடையே வெப்பச்சலனம் காரணமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அம்மையம் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் குமரிக்கடல் மற்றும் மன்னார் வளைகுடா பகுதிகளில் மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கடல் சீற்றத்துடன் காணப்படும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வான மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.